ரொம்ப சூப்பரா இருக்கு. சான்சல் ஸ்கிரீன் போ, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ரியல் ஸ்டோரி இவ்வளோ இதோட நல்லா யாரும் எடுத்துருக்க முடியாது. சூப்பரான மூவி, ஒரு லைஃப் சேவிங் மூவி கூட. யாரும் கொடைக்கானல் போனால் ஒரு மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த மூவி முன்னாடியே ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி, நிறைய பேர் வந்து பார்க்கலாம். பிரேமம் அடுத்தது இது ஒரு அந்த ஒரு கார்பரேட் ஸ்டைல் இல்லாமல் இருந்தாலும் ரியல் லைஃப் ஸ்டோரின்றதுனால அதுக்கான த்ரில்லிங் என்டர்டைன்மெண்ட், எஜ் ஆஃப் த சீட் எல்லாமே நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான மூவி தான். அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட விடாமல் போனது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோரிலாம் செம்மையாக இருக்குது. சீரீஸாகவே வந்து இது ரியல் லைஃப் இதுனால நல்லா இருந்துச்சு. சீரீஸாக ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அவங்க வந்து என்னென்னா அது குழியில் விழுந்ததுக்கப்புறம் ஒருத்தரை வந்து கூப்பிட்டு போய் காப்பாற்றுறது வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அருமையாக எடுத்திருந்தாங்க. த்ரில்லர் சீன்ல அப்படி செம்மையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம், செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ரியல் எஸ்டேட் எப்படி கேமரா எல்லாம் எப்படி எடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கு படம். செம்மையா இருந்துச்சு. உள்ளேருந்து எப்படி காப்பாற்றுவாங்களான்றச்சு, ஆனால் காப்பாற்றிட்டாங்க. செம்மையா இருந்தது. அது எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போன மாதிரியே இருந்தது. ரியல் லைஃப் நான் லைக் லாஸ்ட் எல்லாம் போட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருக்கு. லாஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. நல்லா அது ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் அது நல்லா பண்ணியிருந்தேன். ஒரு செம்ம த்ரில்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் அப்படியே அந்த கதை ஸ்லோவாக இழுத்துட்டு போவோம். பட் அதுக்கப்புறம் ஃபுல் செம்ம த்ரில்லர். ஆ, செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எடுத்துருக்காங்க, செம்மையாக எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாகவே த்ரில்லாக என்டர்டைனிங்காக தான் போகுது. அட்வென்ச்சர் ஆ எதிர்பார்த்து, நான் எதுவுமே ரிவ்யூஸ்லாம் பார்க்காம தான் போனேன், அதனால சூப்பராக இருந்தது. ஆ, அந்த ஹீரோ அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பரான படம். படம்னு விட அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக. சௌபின் ஸ்ரீநாத் பாசிலாம் வழக்கம் போல் ஆக்டிங் பண்ணிட்டாங்க. சத்தியமாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். பயங்கர பெருசாக கொண்டாட வேண்டிய ஒரு படம். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ டச் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே டச் ஆயிரும். உண்மையான ஒரு ஃப்ரெண்டு அந்த கும்பலே, எல்லாருமே உண்மையான ஒரு கும்பல் தான். அந்த மாதிரி ஒரு கும்பல்லாம் கிடச்சா எல்லாருக்கும் பிளெஸிங், ஹாப்பியாக இருக்கும் ப்ரோ. படமே ஃபுல்லாக த்ரில்லர் தான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு காமெடிலாம் கொடுத்து எல்லாம் ஒரு பவர் பேக்ட் ஃபிலிம், பக்காவான ஃபிலிம் ப்ரோ. எல்லோரும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாருங்கள். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ரொம்ப நல்லா எடுத்திருக்கு, அழகாக எடுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், இட் ஷோஸ் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல ஆ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்கும். ஆ சூப்பராக ஃபிலிம் எல்லாம் சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை. த்ரில்லர் த்ரில்லர் நல்ல த்ரில்லர் மூவி தான். ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரியல் ஸ்டோரி எப்படி எடுத்துருக்காங்க, நல்லா எடுத்துருக்கேன். நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு. ரியல் ஸ்டோரி எப்படி பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா அட்வென்ச்சராக இருந்துச்சு. நல்லா த்ரில்லர், ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் இருந்தது. த்ரில்லர் சீன்லாம் ஆ நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் போனால் நல்லா காட்டியிருந்தாங்க.